மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நம்முடைய வகுப்பு 7ஆம் வகுப்பிற்கான கடிதம். பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தோடு தொடர்புடைய சில காரியங்களை பார்க்க போறோம். பார்க்கலாமா? உங்க எல்லாருக்கும் ஜியோமெட்ரி பாக்ஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் இருக்குதா? ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இந்த மாதிரி கருவி இருக்கான் பாருங்க. அதை எல்லாரும் கையில எடுத்து பார்ப்போம். இந்த கருவியுடைய பெயர் என்னன்னு ஞாபகம் இருக்குதா? இதுக்கு பேரு கோணமாடி. இங்கிலீஷ்ல இத ப்ரொட்ராக்டர்னு சொல்லுவோம். அப்படித்தானே? நீங்க நிறைய வடிவியல் வடிவங்கள் படிச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் ஷேப்ஸ் காட்டுறேன் பாருங்க. அதுல என்னென்ன ஷேப் இருந்துச்சு, ஷேப்ஸ் இருந்துச்சு? முக்கோணம், வேற என்ன இருக்கு? சதுரம், ஐங்கோணம் இருக்குது, அறுங்கோணம் இருக்குது. இந்த வடிவங்களுக்கு எல்லாம் அந்த பக்கங்கள் அடிப்படையில அதுக்கு பேர் வச்சிருக்கோம். சரிதானா? ஆனா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய வட்டத்தை பாருங்க பாப்போம். கடைசியில் இருக்கக்கூடியது வட்டம். இவ்வளவு வடிவியல் வடிவங்களும் நமக்கு தெரியும். அப்ப நம்ம கோணமாணியுடைய வடிவம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கா தெரியுமா? கோணமாணியுடைய வடிவம் அரை வட்டம், அதாவது வட்டத்தில் பாதி. சரிதானா? கோணமாணியுடைய வடிவம் வடிவம் என்னது? அரை வட்டம். அந்த கோணமாணியில நிறைய அளவுகள் இருக்கு பாருங்க பாப்போம். அதாவது வலது பக்கத்துல சீரோல இருந்து தொடங்குச்சுதான், இடது பக்கத்துல வந்து முடிகிறது 180 டிகிரி. சரிதானே? அதே மாதிரி இடது பக்கத்துல சீரோல தொடங்குச்சுதான், வலது பக்கத்துல எத்தனை டிகிரியில முடியுது? 180 டிகிரியில முடியுது. பாத்தீங்களா? அப்படின்னா இந்த கோணமாணியினுடைய கோண அளவு எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், கோணமாணியுடைய கோண அளவு 180 டிகிரி. சரியா? கோணமாணியின் கோண அளவு எவ்வளவு? 180 டிகிரி. இனி பாருங்க, இதில் இருக்கக்கூடிய அளவுகளின் அடிப்படையில் கோணங்களை வகைப்படுத்தி இருக்கோம். அது என்னெல்லாம் பார்க்கலாமா? இந்த 90 டிகிரியை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம கோணங்களை வகைப்படுத்துறோம். குறுங்கோணம், குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம். குறுங்கோணம்னா 90 டிகிரியை விட குறைவா இருக்கும். அதாவது 0 முதல் 90 டிகிரி வரை இருக்கக்கூடிய கோணங்களை குறுங்கோணம் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அதுக்கு அக்யூட் ஆங்கிள். அடுத்தது பாருங்க, சரியா 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதுதான் செங்கோணம், அத ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அடுத்த கோணத்தை பாருங்க, விரிகோணம். விரிகோணம்னாலே ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய கோணம் தான் விரிகோணம். அது 90 டிகிரி முதல் 180 டிகிரி வரை இருக்கும். விரிகோணத்தை ஆப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். கோணங்கள், கோணமாணி, அதில் இருக்கக்கூடிய அளவுகள் தெரியும். அந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்க கோணங்கள் வரைஞ்சிருக்கீங்க. இரண்டு கோணங்கள் கொடுத்தா மூன்றாவது ஒரு கோணத்தினுடைய அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்ச காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? இனி நம்ம பார்க்க போறது 7ஆம் வகுப்பில் உள்ள கோணங்கள் இணையும் போது அப்படிங்கிற சாப்டர். இந்த பாடத்தில் நம்ம கோணங்களை பற்றி கொஞ்சம் கூட கூடுதலா படிக்க போறோம். ரொம்ப ஈஸியான சாப்டர். ஒரு நேர் கோடு வரைக்கிறேன். நீங்களும் உங்க கையில இருக்கக்கூடிய பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு நேர் கோடு வரைக்கிறேன். நம்ம குறுகோணம், செங்கோணம், விதிகோணம் எல்லாம் பார்க்கணும். இந்த நேர்கோட்டினுடைய கோண அளவு எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு தெரியும்? நேர்கோட்டின் கோண அளவு 180 டிகிரி. இனி பாருங்க, இந்த நேர்கோட்டுல நான் வேறொரு கோடு வரைகிறேன். இப்ப இந்த படத்தை நல்லா பாருங்க பார்ப்போம். இதுல எத்தனை கோணங்கள் இருக்குது? இரண்டு கோணங்கள் இருக்கு. இங்க ஒரு கோணம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கோணம் இருக்கு. இந்த இரண்டு கோணங்களின் தொகை 180 டிகிரி. எப்படின்னு பாப்போமா? இந்த இரண்டு கோணங்களின் தொகை 180 டிகிரி. நான் நம்ம கையில இருக்கக்கூடிய பாகை மாடி ப்ரொட்ராக்டர் இதுல வச்சு வரைக்க போறேன். பாருங்க, இந்த இரண்டு கோணங்களின் தொகை 180 டிகிரி. சரிதானா? நம்ம கோணமாடியை வச்சு இதுல ஒரு அரை வட்டம் வரைஞ்சிடும். நம்ம நேரமே பார்த்தோம் அரை வட்டத்தினுடைய கோண அளவு எத்தனை டிகிரின்னு பார்த்தோம்.
இந்த கணக்கை நம்ம ஈஸியா செஞ்சிடலாமா? இந்த இரண்டு கோணங்களின் தொகை
डिग्री नाम कूची अलग नमक कूची वेर नोट वरचिक
கொடுத்தா வேறு ஒரு கோடு வரையறோம்னா இதல நான்கு கோணங்கள் உருவாகும் பாருங்க பார்த்தமா அப்ப பாருங்க இந்த இரண்டு கோணங்களின் தொகை 180 டிகிரி ஆக இருக்கும் இந்த பக்கத்துல பக்கத்துல உள்ள கோணம் 180 டிகிரி ஆக இருக்கும் அப்ப இந்த கோணத்துக்கு பக்கத்துல உள்ள கோணம் எது இந்த கோணம் இதுக்கு பக்கத்துல இந்த கோணம் இருக்கும் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த இரண்டு கோணங்களும் 180 டிகிரி ஆக இருக்கும் நான்கு கோணத்துல பக்கத்துல பக்கத்துல உள்ள கோணம் 180 டிகிரி ஆக இருக்கும் இனி எதிரெதிர் கோணம் இந்த கோணத்துக்கு எதிர் கோணம் இந்த கோணம் சரிதானா இந்த கோணத்துக்கு எதிர் கோணம் இந்த கோணம் இந்த எதிர் கோணங்கள் எப்பவுமே சமமா இருக்கும் இங்க ஒரு கணக்கு கொடுத்திருக்கு இந்த அளவு 120 டிகிரி இந்த கணக்கு பாருங்க இதுல ஒரு கோண அளவு தான் தந்திருக்குது மீதி இருக்கக்கூடிய மூன்று கோணங்களின் அளவுகளை இப்ப நாம கண்டுபிடிக்க போறோம் அடுத்தடுத்துள்ள இரண்டு கோணங்களின் தொகை 180 டிகிரி நமக்கு தெரியும் அப்ப இந்த இரண்டு கோணங்களின் தொகை எவ்வளவாக இருக்கும் 180 டிகிரியா இருக்கும் அப்படி தரலாம் அப்ப இங்க ஒரு கோண அளவு 120 கொடுத்திருக்கு அப்ப இந்த 180 ல இருந்து 120 மைனஸ் பண்ணுவோம் குறைக்கலாம்
அப்படி அந்த இரு கோணங்களின் தொகை 180 டிகிரியாக இருந்தா அதை வரை ஜோடினு பார்க்கணும். பார்த்தமா? அது மட்டும் இல்ல, ஒரு கோட்டிற்கு குறுக்காக வேறொரு கோடு வரைந்தால் நான்கு கோணங்கள் உருவாகும்னு பார்த்தோம். பார்த்தமா? அந்த நான்கு கோணங்களில் இரண்டு கோணங்களின் தொகை 180 டிகிரியாக இருக்கும், எதிர் எதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு மூணு கணக்கெல்லாம் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.